சார்ந்து பிரிக்கப்பட்டார்கள் அவர்கள் சொல்றது ஆங்கிலத்துல சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன் தொழில் சார்ந்து பிரிக்கப்பட்டார்கள் அவர்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்ல ஒருத்தன் டீச்சரா இருந்தா ஒருத்தன் விவசாயியா இருந்தா அப்படினு சொல்றாங்க சரி என்னைய மாதிரி கழிப்புற கழுவுறவன் எங்க இருந்தா உங்க வீட்டு கக்கூஸ் கழுவுனான்ல அவன் எங்க இருந்தா அவனுக்கு ஒரு தொழில் வச்சிருந்தீங்கல்ல அவன் அதையே செய்ய சொன்னீங்கல்ல அவன் பேரை போட்டுக்கவே முடியல பின்னாடி அங்கதான் பிரச்சனை நீங்க அர்மணமா கேட்டீங்க இல்லையா கேரளாவுல இவ்வளவுலாம் இருந்துச்சு இவ்வளவுலாம் இருந்துச்சு ஆனாலும் இந்த சாதி பேர் போட்டுட்டே இருந்தாங்களே இங்க அப்படி இல்லையா அங்க இருந்துச்சு அப்படினா ஒரே ஒரு வித்தியாசம் தான் இங்க பெரியார் இருந்தார் அங்க பெரியார் இல்ல அவ்வளவுதான் வித்தியாசம் எல்லா மாநிலங்களும் இருந்துங்க தமிழ்நாட்டுல மட்டும் தாங்க இல்ல இவர்களை ஒருத்தர் சொன்னார்ல எங்க ஊர்ல வந்து மேற்கு தமிழ்நாட்டுல ஒன்று இருக்கு நாயக்கர் தோட்டம் இருக்கு கவுண்டர் தோட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுதான் அங்க பிரச்சனை சரியா சக்கிலிய தோட்டமே இல்லையே இல்ல இல்ல எங்க இருக்கு நிலம் அவன் வந்து சேர்ந்துச்சா நீங்க எப்பவுமே இதுல ஜாதியே பெருமை இல்லைங்க ஒரே பெருமை தாங்க உலகத்துல பணம் இருக்கவன் பணம் இல்லாதவன் என்கிட்ட பணம் வந்துருச்சுன்னா இந்த சமூகம் என் ஜாதியை பத்தி அக்கறையே செலுத்தாது என்னை மேல தூக்கிக்கும் இப்ப எல்லாரும் பேரை போட்டுக்கிற பெருமைதான் நீ சொல்றீங்க எல்லாம் பேரை சேர்த்துக்கிறேன் அதுவும் அவர் பிரமாதம் ஜாதி பேர் போட்டு பையனை குளோபல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் அதுக்கு ஏன் குளோபல் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் தெரியல ஜாதி பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சிடலாம் சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு மாங்க உலகத்தின் பிரஜைன்னு அதாவது தான் முக்கியம் நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவங்க நம்ம போய் ஜாதி பேரை போட்டு குளோபல் ஸ்கூல்ல படிச்சா என்ன படிக்காதுனா என்ன அந்த மாதிரி அது முக்கியம் இல்ல அடிப்படை பண்பாடு என்ன தெரியுமா நீங்க எல்லாம் பேர் போட்டுக்கிறதுக்கு நம்ம என்ன எனக்கு என்ன சிக்கல்னா நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட என்ன தெரியுமா பாக்க வச்சுட்டு சாப்பிடாத ராம்பாங்க யார் இருந்தாலும் சாப்பிடுங்களா கேட்டு சாப்பிடுவோம் அதுதான் முதல் பண்பாடு இல்லையா சக மனிதன்ட்ட ஏன்னா அவன் பசியோட இருந்துட்டான்னா ஒருத்தன் பக்கத்துல இருக்க பசியை வச்சுட்டு எப்படி நம்ம சாப்பிடுறது அதனால நம்ம எப்ப பார்த்தாலும் சாப்பிடும்போது முதல்ல சாப்பிட்டீங்கன்னா இதை கேட்போம் வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் பாக்க வச்சு சாப்பிடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க நான் போட்டுக்கவே முடியலங்க என்னைய பாக்க வச்சு நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்க உங்க உயர் ஜாதி பெருமையை பின்னாடி போட்டுட்டே இருக்கீங்க என்னால போடவே முடியலங்க இதை செய்யலாமா நீங்க பல தலைமுறையா பட்டினியில் இருக்கேங்கண்ணா சார் நான் போடுறதுனால உங்களுக்கு வலிக்குதுன்னா நான் அப்படி நினைச்சு போடலை ஆனால் நான் போடுறதுனால உங்களுக்கு வலிக்குதுன்னா எனக்கு அது தேவையில்லை கழட்டிருங்க இங்கே வாங்க இல்லைங்க வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க வாங்க நீங்கள் போடலையில இங்கே உட்காந்துருங்க அவருக்கு ஏன் கொஞ்சமாக போகிறாங்க இங்கே வாங்க நீங்கள் இங்கே உட்காந்துருங்க இங்கே உட்காந்து கருப்பள்ளி பக்கத்தில் சூப்பரில் போடலை